அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பிளானட்டுடைய பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதம் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் 15 நாட்கள் உச்சமாக இருக்கிறார். ஆதித்யாதி நவகிரகங்களில் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர், அவரே தலைவராக விளங்கக்கூடியவர். அவரை பேசா வச்சு தான் பூமி உள்பட மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் இந்த மே மாதம் முதல் 15 நாட்கள் உச்சம் பெற்று மேஷ ராசியிலே உச்சத்தில் விளங்குகிறார். அந்த சூரிய பகவானோடு ராகு பகவான் இணைந்திருக்கிறார். சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய நீர் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ராகு கேதுக்கு வெளியில புதன் மற்றும் புதன் ஒரு கிரகம் மட்டும்தான் வெளியில இருக்கு. மற்ற எல்லா கிரகமும் ராகு கேதுக்கு பிடியில, ராகு கேதுடைய அச்சில் தான் அமைந்திருக்கிறது. அதே போல மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று அவரோடு குரு பகவான் இணைந்திருக்கிறார். கும்பத்தில் சனி பகவான். அப்ப இந்த மேஷராசியை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன. சனி பகவான் ஆட்சி பலம், குரு பகவான் ஆட்சி பலம், சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம். இப்படி இந்த மே மாசம் முழுவதுமே சுப பலன்களை வாரி வழங்குகின்ற வகையில் இந்த பிளானட்டுடைய அமைப்புகள், கிரகத்துடைய அமைப்புகள் அமைகின்றன. ஸோ இந்த அமைப்புகள் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகிறது, எந்த மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும், என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், கூடுதலா சனியுடைய அதிச்சாரம் வேற நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, சனியுடைய அதிச்சாரம் கும்பத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மே மாசம் ஃபுல்லாவே அவர் அங்கதான் இருக்க போகிறார். சனி பகவானோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். சனி செவ்வாய் சேர்ந்தாலே அங்கே யுத்தம். ஸோ நம்ம இந்த உக்ரைனுடைய வார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமா ஜூன் மாதம் நெக்ஸ்ட் மந்த் எண்டில் அந்த போர் முடிவடைவதற்கான காலம் உள்ளது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், இப்படி பல விஷயங்கள் இந்த மே மாதத்தில் அமைந்துள்ளன. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடுவோம், வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்ப உங்க ராசிநாதன் உச்சத்தில் இருக்க, அது மட்டும் இல்லைங்க, அது உங்க ராசிக்கு 9வது வீடாக அமைகிறது. 5-9 அமையக்கூடிய அந்த வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். அப்போ சிம்ம ராசி நேயர்களே, சூரியன் ராகு தொடர்பு என்பது அரசியல், அரசாங்கம், சினிமா, மீடியா துறை, அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள், மறைமுகமான வரவு, திடீர் உயர் பதவிகள், உயர் பொறுப்புகள், இதெல்லாம் திடீர்னு தேடி வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக அமைகின்றது. இந்த காம்பினேஷன் இந்த மே மாதம் முழுவதுமாகவே உங்களுக்கு அமைகிறது, சிம்ம ராசி நேயர்களே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா, உங்க ராசிக்கு 8வது வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய குருவும் சுக்கிரன், சிம்ம ராசியை பொறுத்தவரையில் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார். அந்த 10ஆம் அதிபதி மற்றும் 3-10 உடைய சுக்கிரன் அவரும் அந்த மீன ராசியிலேயே உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ ஒரு பக்கம் 10ஆம் அதிபதி உச்சம், ஒரு பக்கம் உங்க ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதோடு கூட இல்லாம உங்க ராசிக்கு 7 சனி பகவான் அவரும் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து எல்லாம் பார்க்கின்ற பொழுது, நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களை இந்த மே மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாகவும், அதிகப்படியான இந்த வருஷத்துல மே மாதம் ஒரு நல்ல இன்கம் வந்தது, இந்த மே மாதம் நான் இவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படின்னு அடையாளம் வைத்து சொல்லுகின்ற வகையில் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது, சிம்ம ராசி நேயர்களே. சரி, பிசினஸ் எப்படி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி இருக்கும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மேபி அது ஒரு கம்பெனி, ஃபேக்டரி, ஆஃபீஸ் அல்லது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், பெரிய பெரிய ஃபேக்டரிஸோ, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், பேக்கிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, ஷோரூம்ஸ் சம்மந்தப்பட்டது,
அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஃபைனான்ஸ், ஃபண்ட் பிசினஸ், கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள், அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில நல்ல பிசினஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிசினஸ்ல நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கான ப்ராஃபிட் அதிகரிக்கும் சிம்மராசி என்பர்களே. அப்போ உண்மையான வருமானம், உண்மையான வளர்ச்சி யாருக்கு என்று சொன்னால் சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த மே மாதம் அதி அற்புதமான வளர்ச்சி காலமாக அமைகிறது. அதே போல சிம்ம ராசி நேரிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், உங்களுக்கு பிரச்சனை வெளியில இல்லை, வீட்டில் தான் இருக்கும். ஒன்று நீங்களே பிரச்சனையா இருப்பீங்க, அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்க சொந்த பந்தங்களா, பந்துக்களாக, உடன் பிறந்தவர்களாக, இப்படித்தான் உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக அமைவார்கள். ரொம்ப ரேர் உங்களுக்கு வெளியில எதிரிகள் அமைவது. ஏன்னா பொதுவாகவே சூரியன் தலைமையாக விளங்குவதனாலே உங்களை பார்த்து யாரும் பயந்து கிட்டே வரமாட்டாங்க. எல்லாருமே உங்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மீட்டணுன்றது தான் மேக்சிமம் வந்து முயற்சி செய்வார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அரசாங்கத்தால் வரக்கூடிய ப்ராப்ளம், கவர்மெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய டாக்ஸ் ப்ராப்ளம், இல்லை ரைடு சம்பந்தப்பட்டது, அல்லது அது சம்மந்த அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட உரிய பரிகாரங்கள், பிராய்ச்சித்தங்கள் செய்வது மூலமாக நிச்சயமாக நல்ல முறையில் உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. சிம்ம ராசி அன்பர்களே, வருமானம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். அதே போலதான் வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களை இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு நல்ல ரேங்க்ல உயர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய, ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள், டிரான்ஸ்பருக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், இப்படி ஜாப்ல நீங்க எந்த எதிர்பார்ப்புகளை வைத்து காத்திருக்கிறீர்களோ அது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல எனி ஜாப், பிரைவேட் ஜாபோ அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாபோ, உங்களுடைய ஹையர் ஆபீசர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. உங்களுக்கு அன்சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான மனமாற்றம் வருவதற்கான காலமாக இந்த காலம் இந்த மாதம் அமைகிறது. அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, போலீஸ் கம்ப்ளைண்ட், அந்த மாதிரிலாம் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், அது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவையெல்லாம் கூட மறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல முறையில் கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே. அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வீண்பலி அவமானங்கள், தலைகுனிவு, ஏமாற்றங்கள், இப்படி இதெல்லாம் எத்தனை எத்தனை தடைகள் உண்டோ அத்தனை அத்தனை தடைகளையும் தாண்டி இந்த குரு, சுக்கிரன், சனி மற்றும் சூரியன் ராகு இந்த கிரக தொடர்பினாலே நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ரஹோமத்திலிருந்து, சண்டி ஹோமத்திலிருந்து, சகசர சண்டியிலிருந்து, சதச்சண்டியிலிருந்து, எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள், 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள், இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி, ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.